மேக்ஸ் மேக்ஸ்ட்டோரியல் நீ நம்ம கிளாஸில் வந்து காம்ப்ளெக்ஸ் அண்ட் டெரஸனுங்கிற யூனிட்ல வந்து ரெசிடியூ தேரம் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம் நமக்கு ப்ராப்ளத்தில் கேட்டிருப்பாங்க ஃபைண்ட் ரெசிடியூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க இல்லை கால்குலேட் ரெசிடியூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்து கேட்டிருப்பாங்க அது அந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதில் வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது இந்த ரெசிடியூஸ் தேரத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து போல்ஸ் வந்து சிம்பிளாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது போல் போல் வந்து சிம்பிளாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லை போல்ஸ் வந்து ஸ்கொய்டு த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம்லாம் வைப்போம் வென் போல்ஸ் ஆர் சிம்பிள் போல்ஸ்னால் எப்படி கண்டுபிடிக்க சொல்லி சொல்லிடுறேன் போல்ஸ் ஆர் சிம்பிளாக இருந்துச்சுன்னா சிம்பிளாக இருந்துச்சுன்னா ஃபார்ம்லாம் வந்து ரெசிடியூஸ் எஃப்எஃப் ஏ அதாவது சிம்பிள்னா இசப்ட் மைனஸ் ஏன்னு வச்சுங்களேன் இசட் மைனஸ் ஏன்னா ஏ சிக்வல்டு லிமிட் இசஸ்டன்ஸ் டூ ஏ இன்ட்டு இசட் மைனஸ் ஏ இன்ட்டு எஃப்எஃப் இசட் ஆனால் போல்ஸ் வந்து சிம்பிளாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணும் இதுவே வந்து போல்ஸ் வந்து டூ த்ரீ ஃபோர் எதாச்சும் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு இருக்கு இருக்குது போல்ஸ் சார் என் நம்பர் அதாவது எதுவாக இருந்தாலும் அதாவது இசட் மைனஸ் ஏ போல் போர் என்ன இங்கே வந்து ஸ்கொய்டு வரலாம் இல்லை க்யூப் வரலாம் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது ரெசிடியூஸ் யூஸ் எஃப்எஃப் ஏ இவல் டு ஒன் பை என் மைனஸ் ஒன் ஒன் ஃபேக்டரியல் லிமிட் இசன்ஸ் டூ ஏ இன்ட்டு டி என் மைனஸ் ஓன்ட போய் டி இசட் என் மைனஸ் ஒன் இசட் மைனஸ் ஏ ஹோல் பவர் என் எஃப் இசட் ஏ இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி தான் த ரெசிட்யூ தரம் வந்து சால்வ் பண்ணுவோம் கால்குலேட்டர் ரெசிடியூன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் மட்டும்தான் யூஸ் ஆகும் இப்போ வந்து போல்ஸ் ஆர் சிம்பிள் எப்படி வந்து ஒரு போல்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க எப்படி இசட் பை இசட் மைனஸ் ஒன் இதில் வந்து ஃபைன் போல்ஸ் ஆர் ஆர்டர் ரெண்டும் கேட்குறாங்க போல்ஸும் ஆர்டரும் இதில் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிறது வந்து ஈக்குவல் டு ஜீரோ பண்ணுங்கள் ஒன் இசட் மைனஸ் ஒன் சீக்கிய டு ஜீரோ கொடுத்துருக்கற ப்ராப்ளத்தில் வந்து டினாமினேட்டரில் உள்ள வேலையை வந்து சீக்கிய டு ஜீரோன்னு சொல்லி பண்ணுங்கள் அப்போ இசட் சிக்வர்ட்டு என்ன கிடைக்கும் ஒன் கிடைக்குமா அப்போது இதுதான் வந்து போல் அப்போ இசட் சீக்கியல் டு ஒன்றுங்கிறது போல்ஸ் ஓகே இசட் சீக்கியல் டு ஒன்றுங்கிறது போல்ஸு ஆர்டர் இதோடய ஆர்டர் வந்து என்னென்னு சொல்லி பார்க்குங்க ஆர்டர் வந்து இசட்டுகளோட மேலே பவர் வந்து என்ன இருக்குது ஒன்று தான் இருக்குது அப்போ ஆர்டர் வந்து ஒன்று இதே இப்போ இதே ப்ராப்ளத்துலேயே வந்து இசட் இசெட்டோடு பை இசட் மைனஸ் ஒன் ஹோல் பவர் கியூப்னு சொல்லி ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து எப்படி போலும் ஆர்டரும் கண்டுபிடிப்போம்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ இசெட் மைனஸ் ஒன் ஹோல் பவர் த்ரீ சீக்கியல்ட்டு ஜீரோன்னு சொல்லி போட்டோம்னா இசெட் சிக்கோல்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஆகிடும் கீ போடுது நமக்கு இசெட் எடுத்தோம்னா ஒன் ரெடு பை ஒன் பை த்ரீ வரும் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஒன் தான் கிடைக்கும் இசெட் சீக்கிரிட்டு ஒன் தான் இதில் போல் வந்து ஒன்று ஒன் போல் ஆர்டர் வந்து ஆர்டர் வந்து இதுக்கு வந்து இசெட் இங்கே என்ன அடுக்கில் இருக்குதுன்னு பார்த்துங்க இசட்டுக்கு என்ன பவர் வருதோ அதான் வந்து ஆர்டர் அப்போ த்ரீ வருது இப்போ ஆர்டர் வந்து த்ரீ வருது அப்போ வந்து இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணும் அதாவது என்ன இந்த இடத்துல இப்போ என்னங்கிறது இந்த இடத்துல த்ரீயை போட்டு த்ரீ மைனஸ் ஒன் அப்படின்னு போட்டோம்னா டூ ஃபேக்டரியில் வரும் அதே போல் இதில் இசெட் மைனஸ் ஏ இந்த இடத்துல வந்து ஒன்று தானே அதனால் ஒன்று போட்டுங்க டி என் மைனஸ் ஒன் இந்த த்ரீயை போட்டோம்னா டூ மைனஸ் ஒன் இங்கேயும் வந்து டி இசட் டூ மைனஸ் ஒன் அப்போ வந்து ரெண்டு டைம் வந்து கொடுத்துரு இந்த ஃபங்க்ஷனை வந்து ரெண்டு டைம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சால்வ் பண்ணுவோம் ரெசிட்ரி கண்டுபிடிப்போம் அதான் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம் புரியும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம் இதே டாப்பிக்கில் காக்லேட் தி ரெசிடியூஃப் இசட் சீக்வர்ட்டு ஒன் மைனஸ் இ பவர் டூ இசட் டுவெல் பை இசட் க்யூ கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரெசிடியூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்து இப்போ இதில் இருந்து நம்ம வந்து சொல்யூஷன் இப்போ நம்ம இதில் வந்து போலும் ஆர்டர்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம் அந்த ஆர்டர் என்ன வருதோ அதுக்கு தகுந்த ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணிப்போம் ஓகே இப்போ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்க இசட் த்ரீ சீக்கியடு ஜீரோ டினாமினேட்டரில் உள்ளதை மட்டும்தான் எடுத்துக்கணும் நிமுனேட்டரில் டினாமினேட்டரில் உள்ளது எடுத்துங்க அப்போ இசட்டோடய வேல்யூ வந்து ஜீரோ தான் கிடைக்கும் அப்போ இதோடைய போல் வந்து ஜீரோ போல் வந்து ஜீரோ ஆர்டர் இதுக்கு ஆர்டர் வந்து என்ன வருது த்ரீ இசட் கியூப் தானே இருக்குது அப்போ ஆர்டர் வந்து த்ரீ அப்போ நம்ம வந்து இந்த செகண்ட் ஃபார்ம்ல தான் இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்போ அந்த ஃபார்மில் போடுங்க ரெசிட்யூ போல் வந்து இசர்சிக்கல் டு ஜீரோ இசர்சிக்கல் ஜீரோவில் பார்க்கப்பறோம் அப்போது ஒன் டுடர் பை என் மைனஸ் ஒன் இருக்கா இங்கே வந்து நமக்கு வந்து த்ரீ கிடச்சிருக்கு அப்போது த்ரீ போட்டோம்னா டூ ஃபேக்டரி அது சரி நான் போட்டுடுறேன் த்ரீ மைனஸ் ஒன் ஃபேக்டரியல் லிமிட் இசிஸ்டன்ஸ் டூ ஜீரோ அதோட போல் ஒன் ஜீரோ இப்போ டி எண் மைனஸ் ஒன்று இருக்கா அப்போ த்ரீ மைனஸ் ஒன் டூ பை டி இசட் த்ரீ மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபோனென்னா இசட் மைனஸ் ஏ ஹோல் போகிறேன்னா இங்கே டினாமினரில் என்ன வழியாக அந்த விளையாடு எடுத்துங்க இசட் க்யூப் இன்ட்டு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் என்ன ப்ராப்ளத்தில் கொடுத்துருவாங்களோ அதை எடுத்துக்கங்க ஒன் மைனஸ் இ பவர் டூ இசட் டுடல் பை இசட் க்யூப் அவ்வளோதான் இந்த ஆர்டர் வந்து த்ரீ ஃபோர் ஃபைவ் எது வந்தாலும் இந்த ஸ்டெப்பில் போடுங்க இதுவே வந்து சிம்பிளாக ஒன்று சொல்லி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம்லா யூஸ் பண்ணிங்க ஆர்டரை பொறுத்து தான் நம்ம வந்து ஃபார்முலா வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அப்போ இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் ஒன் டு பை த்ரீ டூ பைச்சுன்னா டூ ஃபேக்டோரியல் லிமிட் இசன்ஸ் டூ ஜீரோ டி ஸ்கொயர்டு டபை டி இசர் ஸ்கொயர் மைனஸ் பண்ணோம்னா ஸ்கொயர்ட் வரும் இந்த எஸ்கியூபையும் எஸ்கியூபையும் கேன்சல் பண்ணிங்க அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது ஒன் மைனஸ் இ பவர் டூ இசட் இதாக இருக்குது இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் ஒன் டே டூ ஃபேக்டரிலாம் டூ இன்ட்டு ஒன்று டூ தான் வரும் லிமிட் இசன்ஸ் டூ ஜீரோ ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் இது வந்து ஒன் வந்து ஜீரோ விடும் கான்ஸ்டன்ட்டு ஜீரோ நெக்ஸ்ட்டு இ பவர் ஏஎக்ஸ் இதில் இருக்குது இ பவர் ஏஎக்ஸ்னால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன நினைக்கிறேன் இ பவர் ஏஎக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஏ இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ் தான் இருக்கும் அப்போ அடுக்கில் உள்ள இந்த டூ வந்து முன்னாடி வந்துச்சுன்னா மைனஸ் இருக்கா மைனஸ் டூ இ பவர் டூ இ செட் வரும் இதில் வந்து ரிமைனிங் என்ன இருக்குது டி டி பை டி இ செட் இருக்குது ஒன் டைம் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் டைம் இது நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப ஒன் பை டூ லிமிட் இசன்ஸ் டு ஜீரோ நெக்ஸ்ட் டைம் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப அதே இந்த டூ வந்து முன்னாடி அடுக்கில் வரும் அப்போ வந்து மைனஸ் ஃபோர் இ பவர் டூ இ செட் வரும் இப்போ வந்து இந்த லிமிட் இசட் சீரோ இசட் இருக்கிறது ஜீரோ சப்ஜெக்ட் பண்ணுங்கள் ஒன் பை டூ இசெட் இருக்கிறதில் சீரோ சப்ஜெக்ட் பண்ணால் இ பவர் ஜீரோ வரும் இ பவரோட சீரோட வேல்யூ நமக்கு தெரியும் ஒன்று அப்புறம் மைனஸ் ஃபோர் இ நாட்டோட வேல்யூ வந்து ஒன்னாக அதெல்லாம் மைனஸ் ஃபோர் வரைக்கும் கேன்சல் பண்ணோம்னா மைனஸ் டூ ரெசிட்யூவ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ரெசிட்யூவ் இசட் சீக்வன் ஜீரோவில் வந்து மைனஸ் டூன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இதே இது டபில் இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று பார்ப்போம் இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போம் ஃபைன் ரெசிடியூ ஃபைன் த ரெசிடியூ இப்படிதான் சொல்லிட்டு ப்ராப்ளம் பார்ப்போம் ஃபைன் த ரெசிடியூ ஆஃப் எஃப்எஃப் இசட் சிக்கோட்டு இசட் பை இசட் மைனஸ் ஒன் ஹோல் பவர் டூ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க ஃபைன் த ரெசிடியூன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் இதோட போலும் இதோட ஆர்டரும் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் சொல்யூஷன் கிவன் எஃப் ஆஃப் இசட் z divided பை இசெட் மைனஸ் ஒன் all பவர் டூ கிடச்சிருக்கு அப்போ டினாமினேட்டர் வந்து என்ன பண்ணுவோம் ஜீரோ ஆக்குவோமா இப்போ all மைனஸ் ஒன் வால் பவர் ஸ்கொயர் சீக்கர்டு ஜீரோ அப்போ இசெட்டோட வேல்யூ வந்து இந்த ஒன்று இந்த ஒன்று தான் கிடைக்கும் அப்போது 1 போல் ஆர்டர் வந்து இதோடய ஆர்டர் வந்து என்ன இருக்குது ஸ்கொயர் இருக்கா அப்போது 2 அப்போ இதுக்கு வந்து எந்த ஃபார்ம்மில் யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபார்ம்லாம் செகண்ட் ஃபார்ம்லாம்னு பார்த்தோம்னா செகண்ட் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுறோம் ரெண்டு வந்துருக்கு ஆர்டர் இதுவே வந்து ஒன்று வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டுங்கிறதால செகண்ட் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும் இப்போ செகண்ட் ஃபார்மில் என்ன ரெசிடியூஸ் இசர்ட்டோட வேலையெல்லாம் கிடச்சிருக்கு ஒன்று கிடச்சிருக்கு முன்னாடி ஜீரோ கிடச்சிது இப்போ இந்த ப்ராப்ளத்தில் ஒன்று கிடச்சிருக்கு சீக்கிர்டு ஒன் டு பை என் மைனஸ் என் 1 ஒன் ஃபேக்டரியெலாம் அப்போ வந்து டூ இதோடய ஆர்டர் வந்து டூ தட் டூ டு ஒன் ஒன் ஃபேக்டரி லிமிட் இசன்ஸ் டூ இதில் வந்து ஒன்று தானே போல் வந்து ஒன்று டின்ட்டு என் மைனஸ் ஒன் என் டூ மைனஸ் ஒன் டுடல் பை டிசட் டூ மைனஸ் ஒன் 1 நான் இருக்குது இசெட் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ராப்ளம்னா எஃப் எஃப் ஆஃப் ப்ராளம்னா எஃப்ஆஃபிசர் எஃப்ஆஃபிசர் எஃப்ஆஃபிசட் ஃபார்ம்லாம் வந்து ப்ராப்ளம் என்ன கொடுத்துருவாங்க இசட் டு பை இசட் மைனஸ் ஒன் ஓல் ஸ்கொயர் அப்போ இது ரெண்டுக்கும் கேன்சல் ஆகிடும் இப்போ இது எழுதிங்க ஒன் டுட பை ஒன் ஃபேக்டரிகள் எழுத வரும் லிமிட் இசட் டென்ஸ் டூ ஒன் இது ஒன் டைம் தான் இருக்கும் டி பை டி டிசட் இன்ட்டு டி மட்டும்தான் இருக்குது இசட் மட்டும்தான் இருக்குது அது கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது ஒன்று தான் கிடைக்குது விட்டுருங்க லிமிட் எசிஸ்டன்ஸ் டூ ஒன் ஒன் டைம் டிஃப்ரென்ஷியட் பண்ணோம்னா இசட்டை பொறுத்து பண்ணோம்னா ஒன்று தான் கிடைக்கும் அப்போ இதில் இசட்டே இல்லை லாஸ்ட்டாக வந்து வேல்யூ வந்து ஒன்று தான் கிடச்சிருக்கு அப்போ ரெசிடியூஸ் இசட்ஸ் இக்குவல் டு ஒன்றுன்னு பார்த்தோம்னா அதோட வேல்யூ வந்து ஒன்று தான் கிடச்சிருக்கு இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரெசிடியூஸ் தேரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு ஈஸியான ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு போலும் ஆர்டரை மட்டும் அனுப்புவீங்க இந்த ஆர்டரை பொறுத்து எந்த யூஸ் சூஸ் பண்ணிங்க ஒன்று ஆர்டர் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க இல்லை ரெண்டு மூணு நாலஞ்சு இது அதுக்கப்புறம் ஒன்றுக்கு மேலே என்ன வருதோ செகண்ட் ஃபார்மிலாம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் கமெண்ட்டில் கமெண்ட்டாக ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்